Example 2.34, solve the equation, சால் த ஈக்குவேஷன் இசெட் பவர் த்ரீ பிளஸ் எயிட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வேர் இசெட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா cube root ஆஃப் யூனிட்டி ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு தான் பார்த்தோம் இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க சால்னாலே நமக்கு தெரியும் அதில் இருக்கிற அன்னோன் வேரியபுளுக்கான வேல்யூவை தான் நம்ம ஃபைன் பண்ணுவோம் ஸோ இங்கே நமக்கு இசெட்டுக்கான வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் பாருங்கள் இதில் வந்து இசெட் பிலாங்ஸ் சீன் கொடுத்துருக்காங்க சீன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸோ இப்போ கிவன் இக்வேஷன் எடுத்து எழுதுறேன் பாருங்க இசட் பவர் த்ரீ பிளஸ் எயிட் ஐ இஸ் இந்த 8i நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன் பாருங்க ஏன்னா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான் லெஃப்ட் hand சைடில் இருக்கணும் ஸோ இசட் பவர் த்ரீ இஸ் ஈக்வல் டு பிளஸ் அங்கே போகும்போது மைனஸ் எயிட் ஐயா மாறும் ஸோ இசட் பவர் த்ரீ இந்த -8i-ய நான் ஸ்ப்ளிட் பண்றேன் 8 -i அப்படி நான் எழுதிறேன் இதுல -i-க்கான போலார் ஃபார்ம் நமக்கு தெரியும் சோ நம்ம डायरेक्टली அப்ளை பண்ணிரலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இங்க iz தான் இருக்கும் சோ நான் இந்த பவர் 3-ஐ ரிமூவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா ரெண்டு சைடுமே क्यूब ரூட் எடுத்துக்கிறேன் பாருங்கள் Taking cube roots on both sides இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா இசட் பவர் த்ரீ த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு எயிட் இன்டூ மைனஸ் ஐ த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இந்த த்ரீயும் த்ரீயும் கேன்சல் ஆகி நமக்கு இசெட் இஸ் ஈக்குவல்டுன்னு கிடைச்சிரும் ஸோ இங்கே வந்து இந்த ஒன் பை த்ரீ வயது எயிட்டுக்கும் காமன் மைனஸ் ஐக்கும் காமன் ஸோ எயிட் பவர் ஒன் பை த்ரீ இன்டூ மைனஸ் ஐ த ஹோல் பவர் ஒன் பை த்ரீன்னு எழுதிட்டேன் ஸோ இசெட் இஸ் ஈக்குவல் டு எயிட்ட டூ பவர் த்ரீன்னு எழுதலாம் 1 by 3 minus i the whole power ஒன் 3. So, ஸோ is equal to, இந்த 3 த்ரீயும் கேன்சல் ஆகும் ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா 2, இங்க மைனஸ் ஐ த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் ரூலை 1 பை 1 நம்ம இங்கே அப்ளை பண்ணப் போகிறோம் First, என்னன்னா இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான

சோ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கான ஒரிஜினல் ஃபார்மில் எழுதுகிறேன் ஏன் அப்படின்னா cos மைனஸ் பை பை டூவை தான் நம்ம cos பை பை டூனு எழுதுவோம் அதே மாதிரி ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை டூ தான் மைனஸ் ஐ சைன் டூன்னு நம்ம எழுதுவோம் cos ஆஃப் மைனஸ் theta தான் cos எழுதுவோம் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவை தான் மைனஸ் சைன் எழுதுவோம் ஸோ நமக்கு வந்து டீட்டாவுக்கான ஒரிஜினல் ஃபார்ம் வேணும் அப்போ தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து இங்கே மைனஸ் இருக்கிறனால அந்த டீட்டாவு கூட அந்த மைனஸை கொண்டு போகிறேன் இதுதான் அதுக்கான ஒரிஜினல் ஃபார்ம் ஸோ இசட்டுக்கான வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஒரிஜினல் ஃபார்மேஷனில் இதில் நான் நெக்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் நம்ம டீட்டாவை கூட டூ கே பைய ஆட் பண்ணுவோம் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் டூ கே பை ஸோ டூ இன்டு காஸ்

So, z is equal to 2 காஸ் மைனஸ் ஃபை pi ஃபோர் கே பை பை டூ த்ரீ சார் சிக்ஸாக மாறிடும் ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பிளஸ் ஃபோர் கே பை பை சிக்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கேக்கான வேல்யூ அசைன் பண்ணுவோம் இங்கே க்யூப் ரூட் இருக்கிறனால நமக்கு என்ன எழுதிப்போம் கே இஸ் ஈக்குவல் டூ ஒன் டூ ஓட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஏன்னா ஒன் டூ த்ரீ ரூட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் கே இஸ் ஜீரோ அப்ளை பண்ணும்போது இசட் இஸ் cos டுஸ் மைனஸ் பை பிளஸ் ஃபோர் இன்டு ஜீரோ இன்டு பை பை சிக்ஸ் பிளஸ் ஐசை மைனஸ் பை பிளஸ் ஃபோர் இன்டு ஜீரோ இன்டு பை பை சிக்ஸ் is equal to டூ into இந்த டைம் நமக்கு ஜீரோவாக மாறிடும் ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா cos of மைனஸ் pi பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் ஃபை பை சிக்ஸ் ஸோ நம்ம என்ன எழுதுவோம் cos of மைனஸ் டீட்டானா இங்கே ஆல்ரெடி எழுதிடுவோம் காசு டீட்டானு எழுதிப்போம் ஸோ டூ இன்டூ காஸ் 6 பை சிக்ஸ் அதே மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் sin மைனஸ் சைன் டீட்டா ஸோ மைனஸ் ஐ சைன் டீட்டா மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸ் கிடைக்கும் ஸோ காஸ் ஃபைவ் பை சிக்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா இஸ் ஈக்வல் டு டூ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ மைனஸ் சைன் ஃபைவ் பை சிக்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா ஒன் பை டூ இதுலேருந்து டூவை நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ இன்டூ ரூட் த்ரீ மைனஸ் ஐ பை 2 கிடைக்கும் இந்த 2 multiplication மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நமக்கு கேன்சல் ஆயிரும் இஸ் ஈக்வல் டூ ரூ த்ரீ மைனஸ் ஐ கேக்கான வேல்யூ ஜீரோனா இசட்டுக்கான வேல்யூ வேணும் root 3 minus i நெக்ஸ்ட் k is equal டு ஒன் அப்ளை பண்ணுறேன் சோ நமக்கு Z is equal to 2 டூ இன்டு காஸ் மைனஸ் பை 4 ஃபோர் 1 ஒன் pi பை பை சிக்ஸ் ப்ளஸ் sin மைனஸ் பை plus ஃபோர் into ஒன் into பை பை சிக்ஸ் இந்த 4 ஒன்று நம்ம மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஃபோர் பை தான் கிடைக்கும் ஸோ டூ cos காஸ் மைனஸ் பை பிளஸ் ஃபோர் பை பை சிக்ஸ் ப்ளஸ் ஐசைன் மைனஸ் பை பிளஸ் ஃபோர் பை பை சிக்ஸ் இப்போ இங்கே அந்த டீட்டாவில் ரெண்டுமே பை டேமாக மாறிடுச்சு ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம் ஃபோர் பையில் பை போயிடுச்சுன்னா நமக்கு த்ரீ பை பை சிக்ஸ் ப்ளஸ் சைன் த்ரீ பை பை சிக்ஸ் கிடைக்கும் இந்த த்ரீயும் சிக்ஸும் நமக்கு டிவிசபிளாக இருக்கிறனால கேன்சல் ஆயிடும் ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ இன்டூ காஸ் பை பை டூ ப்ளஸ் ஐ சைன் 2 பை டூ to 2 டூ இன்டு காஸ் ஃபை பை டூக்கான வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு ஜீரோ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை டூக்கான வேல்யூ என்னன்னா நமக்கு 1 ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா டூ இன்டூ ஐன்னு கிடைக்கும் ஸோ என்ன வேல்யூ ஒன்றுன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன இசட்டுக்கான வேல்யூ டூ ஐ நெக்ஸ்ட்டு கே இஸ் 2 டு டூ அப்ளை பண்ணுறோம் பாருங்கள் கே இஸ் ஈக்வல் டு டூ விச்ளைஸ் இசட் இஸ் ஈக்வல் டு டூ இன்டூ காஸ் மைனஸ் பை பிளஸ் ஃபோர் இன்டூ டூ இன்ட்டு பை பை சிக்ஸ் ப்ளஸ் i sine minus pi plus 4 into 2 into pi by 6 is equal to 2 into cos minus pi plus 4 to 8 pi by 6 plus i sine minus pi plus 8 pi by 6 is equal to 2 இன்டூ இப்போ இது பைட்டேமா ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ஸோ cos இன்டூ செவன் பை பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் செவன் பை சிக்ஸ் இந்த செவன் ஃபைவ் பை சிக்ஸுக்கான வேல்யூவை செப்பரேட்டாக ஃபைன் பண்ணுறேன்னு பாருங்க, செவன் ஃபை பை சிக்ஸ் is equal to, சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவனை ரெண்டாக ஸ்பிட் பண்ணுறேன் பை சிக்ஸ் is equal to, சிக்ஸ் பை ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் பைய உள்ள மல்டிபிள் பண்ணுறேன் இப்போ ரெண்டு டேமாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் பை சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இஸ் ஈக்வல் சிக்ஸும் சிக்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிரும் ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த வேல்யூவை நான் இதில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் equal to 2 டூ so, cos காஸ் plus ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் sin ஃபை ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இஸ் ஈக்வல் டூ இங்கே நமக்கு பை ப்ளஸ் டீட்டா பைக்கான கோயப்பிச்சின்ன இருக்குது ஒன் இருக்கு ஸோ நம்ம ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணுவோம் ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணால் ஒரு ஆஃபை தான் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் பை ப்ளஸ் டீட்டா பை ப்ளஸ் டீட்டா ப்ளஸ் டீட்டானா ஒன் எயிட்டி டிகிரி எப்படியும் அதிகமாக இருக்கும் இங்கே வரைக்கும் ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி அப்படியே அதிகமாக இருக்கும்னா தேர்டு வந்துடும் ஒன் எயிட்டி டிகிரி கம்மியாக நமக்கு செகண்ட் குவார்ட்டரில் வந்துடும் ஸோ நமக்கு இங்கே ஒன் எயிட்டி டிகிரி அப்படியே அதிகமாக இருக்கிறதுனால தேர்டு குவார்டர் தேர்டு நமக்கு வந்து காசும் மைனஸ் சைனும் மைனஸ் ஸோ ரெண்டுமே நமக்கு மைனஸாக இருக்கிறதுனால இங்கே என்ன வந்துரும்னா மைனஸ் காஸ் ஃபை சிக்ஸ் minus i sin pi by 6 சோ இப்போ நாம் வந்து இந்த pi by 6 கான வாலிவு அப்படிப் பண்ணோம் பாருங்க, is equal to 2 into minus cos pi by 6 கான வாலி வண்ணா, root 3 by 2 minus i sin pi by 6 கான வாலி 1 by 2, இதில் எந்து 2 பண்ணுறேன் பாருங்க, minus root 3 minus i by 2,